கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷோ ஸ்ட்ரீட் ஃபுட். இனி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ல எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடபழனில அண்டர் ஃபீட் ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், அந்த அண்டர் ஃபீட் ரோட்ல பாத்தீங்கன்னா தந்தூரி சாய். எஸ், தந்தூரி சாய்ல தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தந்தூரி சாய் வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க பார்க்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? சந்திரு. சந்திரு, சந்திரு எங்க இருந்து வரீங்க? நான் வந்துட்டு தமிழ்நாடு தான், வேலூர்ல இருந்து தான். நான் கர்நாடகால வர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சென்னையில தந்தூரி சாய் போற 6 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். 6 மாசமா தந்தூரி சாய் பண்ணிட்டு இருக்கேன். சோ தந்தூரி சாய் சென்னைக்கு வந்து இது புதுசு. ஆமா கண்டிப்பா. பட் ஆனா இது பான் வந்து எங்க ஆரம்பிச்சது? இது வந்துட்டு புனேல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. புனேல சாய்லன்ற ஒரு பிராண்டடான ஒரு டீ கடை தான் வந்துட்டு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே நார்த் இந்தியாவில் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையும் நிறைய பிளேசஸ். ஆமா, இப்போ நிறைய தமிழ்நாடு அந்த எல்லா இடத்துலையும் வந்துட்டு தந்தூரி சாய்ன்ற ஒரு ட்ரெண்டிங் ஃபேமஸான ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதாவது சாய் அப்படின்னாலே இப்போ நிறைய சாய் வந்து மசாலா சாய் அப்படி நிறைய சாய் வந்துச்சு. ஸோ தந்தூரி சாய் அப்படிங்கும் போது என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? அந்த நார்மல் சாய் மசாலா சாய் இதுமாதிரி சாய்க்கு தந்தூரி சாய் என்ன டிஃப்ரெண்ட்? டிஃப்ரென்ஸுன்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் வந்துட்டு தந்தூரி சாய்னா மெயின் திங் என்னென்னா உங்களுக்கு கிளே பாட்டில் தான் எல்லாமே ரெடி பண்ணுறோம். சிஸ்டம் வந்துட்டு கிளே பாட்டில் தான் ரெடி பண்ணும், மட் பாட்டில் தான் ரெடி பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னா கறி அடுப்பு வந்துட்டு நம்ம கறி அடுப்பில் சமைக்கிறதுக்கும் கேஸில் சமைக்கிறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குமோ டேஸ்ட்டில், அந்த ஒரு டேஸ்ட் உங்களுக்கு டீலையும் இதில் மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. இன்னொன்று என்னென்னா சார்கோல் தான் யூஸ் பண்ணுவோம். கரண்ட்டு கேஸ் எல்லாம் இல்லாமல் கறி யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துட்டு உங்களுக்கு டீயில் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும்னு இல்லை, லைட்டாக அந்த மட் ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். ப்ளஸ் நார்மல் டீ குடிக்கிறவங்களுக்கு இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த மண் வாசனை வந்து ஹீட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ப்ளஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த நம்ம கறி அடுப்பில் செய்யும் போது என்னென்ன டேஸ்ட் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாண்ட் அப்படி அதாவது மண் இருக்குல்ல கிளே, அந்த கிளே வந்து நீங்களா ரெடி பண்றீங்களா இல்ல அதாவது வாங்கி மார்க்கெட்ல வாங்குறதா? மார்க்கெட்ல வாங்குறதா. அதை ரெடி பண்ற பாட் வந்துட்டு மார்க்கெட்ல தான் கிடைக்கும். ரெண்டுமே அதை சர்வ் பண்றதும் ரெடி பண்றதும் ரெடி பண்ற பாட் வந்துட்டு மேக்ஸிமம் 2-3 டேஸ் வரும். ஒரு பாட் வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி போட்டோம்னா ஒரு 2-3 டேஸ் கிராக் ஆகிட்டே இருக்கும், நம்ம மாத்திட்டே இருப்போம். ஒரு பர்மனெண்ட்டாக ஒன்று வாங்கிட்டோம்னா பர்மனெண்ட்ன்றது இல்லை, அது மாத்திட்டே இருப்போம். 2-3 டேஸ் அன்றைக்கே கூட உடஞ்சிடலாம், மண்ணுன்றதுனால எதுவும் இல்லை. கப்ஸும் அப்படி தான், டிபெண்ட் ஆன் ஒவ்வொரு யூசன் கூட யூஸ் பண்ணலாம், ரீயூசபிள் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே இது பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வேணாலும் அப்படி என்னென்ன யூஸ் வேணுமோ அப்படி வேணும் ரெடி பண்ணிக்கிறீங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ தந்தூரி சாய் ஆக்சுவலாக பசங்க குடிச்சிருந்தாங்க பார்த்தேன் அப்படின்னு. நமக்கு ஒன்று பண்ணி காமிச்சிருங்களா? நமக்கு ஒன்று கொடுத்துட்டீங்களா? எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? ஓகே. ஸோ ஃபேமஸ் தந்தூரி சாய் எடுங்க பார்ப்போம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளே வந்து ஹீட் பண்ணியிருக்கிறதுனால அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த மசாலா வந்து இன்னும் சூப்பராக தனியாக வந்து நம்மளுக்கு அந்த ரெஃப்ரெஷ் கொடுக்கும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த ரெஃப்ரெஷ் இருக்குது. பட் ஆசம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வடபழனியில் அண்டர் ஃபீட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தந்தூரி சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டால் இருக்கும். ஸ்டால் வந்து சின்னது தான், ஆனால் இங்கே இருக்கிற மேட் வந்து செம சூப்பர்னா அசம் மேட்ரு. அப்படியே வடபழனி வந்தீங்கன்னா முருகனை கும்பிட்டுட்டு ரோட்டுக்கு அண்டர் ஃபிட் ரோட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கா சிம்ஸ் ஹாஸ்பிட்டலாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிட் இந்த தந்தூரி சாய் அந்த ஸ்டால் இருக்கும். இந்த ஸ்டாலில் வந்து இந்த ஒரு தந்தூரி சாய் சொல்லி சாப்பிட்டு பாருங்கள், ஒரு செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எஸ், சூப்பர்பான ஒரு சாய் தான் அந்த சாய். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக சாப்பிட போகிறோம்.
தந்தூரி சாய் சாப்பிட்டாச்சு, வேற லெவல், சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் தந்தூரி சாய் ஓகே, டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் என்னென்னலாம் ஃபியூச்சர் நீங்களே பண்ணலான்னு பிளானில் இருக்கீங்க? இப்போதைக்கு தந்தூரி சாய், தந்தூரி பூஸ்ட் இந்த எல்லாம் போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிட்டுருக்கோம். நார்மல் டீ கடையில் என்னென்ன எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஃபியூச்சர்லன்னா இன்னொரு 2-3 டேஸில் வந்துட்டு 40 வெரைட்டிஸ் போட போகிறோம். டோட்டல் மில்க், காஃபி, டீ வெரைட்டிஸில் 40 வெரைட்டிஸ். பட் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள அந்த நாட்டு சக்கரை ப்ளஸ் கருப்பட்டி, பனக்கற்கண்டு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட காஃபி டீ அதில் ஒரு வெரைட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த ப்ளூ டீ, ஒயிட் டீ அந்த மாதிரி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும். இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அவங்கவுங்களுக்கு வேறு வேறு இது வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகலான்ற ஒரு பிளான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து டீலேயே வந்து ஒரு டாக்டரேட் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டயபெட்டிஸ் வேறு என்ன சொன்னீங்க, பியூட்டி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அண்ணனை வந்து அணுகலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடப்பயணி அண்டர்பீட் ரோட்டில் வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தந்தூரி சாய்னு சொல்லிட்டு நம்ம தந்தூரி மாரி அண்ணன் இருப்பாப்புல, அவர்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா சீரியஸ்லி டயபெட்டிஸ், பியூட்டி, வேறு என்னென்ன, வேறு ஹினேல, வெயிட் லாஸ் எது வேணாலும் உங்களுக்கு வந்து டாக்டர் அது கேட்ட டீ வந்து அண்ணன் போட்டு தந்துடுவாங்க. ஸோ ஏண்ணா சூப்பர் அண்ணா, ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறையா பண்ணுங்கள், நல்லாவே பண்ணுங்கள். ஓகே, அட் த சேம் டைம் இப்போ எப்படி குவாலிட்டி குவான்டிட்டி இருக்கோ அதேமாரி குவாலிட்டி குவான்டிட்டியோட பெருசாக பண்ணாலும் பண்ணுவாங்க. சூப்பர்ண்ணா.